நான் ஏற்கனவே சொன்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற எதிரிகள் துரோகிகளின் பிளட் பிரஷரை ஏற்ற விதமா தாய்மார்கள் பெருந்து விரும்புகிற பிரஷர் குக்கர் குக்கர் சின்னத்தை இன்னைக்கு எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் என்னுடைய சின்னம், வெற்றி சின்னம் குக்கர். இப்போ நீங்கள் கோரிய மூன்று சின்னமே உங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இப்போ வேற ஒரு சின்னம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், வல்லவனுக்கு புல்லுமாய் தான் எந்த சின்னம் கொடுத்தாலும் அது இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை நான் ஏன் செல் பண்ணேன்னா, நமது துரோகிகளுக்கு எதிரிகளுக்கு அவங்களுடைய பிளட் ப்ரெஷரை எகிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரெஷர் குக்கர் சின்னத்தை செல் பண்ணோம். எல்லாம் பேசி செல் பண்ணோம். சார், மதுசூதனன் வேட்புமனுக்கு வந்து ஃபார்ம் பியில் வந்து ஜெனரல் செக்ரட்டரி எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, அதை என்ன தேர்தலில் என்ன எடுத்துக்கிட்டாரு? இல்லை, நான் அது ரிப்ளை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சின்னம் ஒதுக்கப்பட்டு இது பண்ணியிருக்காங்களே. அதான் அதுதான் நான் எங்கள் அட்வொகேட் வந்து கேட்டார். அதை நாங்கள் இப்போ அடுத்த கட்டம் பார்ப்போம். என்ன தேர்தல் ஆணையத்தில் இரட்டை சின்னம் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் ஒதுக்கப்பட்ட பிறகும் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டது சரின்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையத்திட்ட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட, ஹைகோர்ட் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட தான் அடுத்த கட்டம் போக சொன்னாங்க. அங்கே வந்து தேர்தல் ஆணையம் வந்து இறுதி கிடையாது, அதுக்கு மேலே கோர்ட்லாம் இருக்கு, அதுக்கு போகிறதுக்கு ஒரு முகாந்திரமாக தான் எனக்கு பயன்படுத்தணும். ஆர்கே நகர் தொகுதியில் வர 21ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. இதில் போட்டியிடுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ண வேட்பாளர்களோட மனுக்களை பரிசீலனை பண்ணி இப்ப தேர்தல் ஆணையம் அவங்களோட இறுதி வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கு. இந்த இடைத்தேர்தலில் 59 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த முறை தேர்தல் அறிவிச்சப்போ டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல பணப்பட்டுவாடா காரணமா அந்த ஒரு தேர்தல் ரத்து பண்ணப்பட்டுச்சு. அதனால இந்த முறையும் தொப்பி சின்னத்தை குறி வச்சு டிடிவி தினகரன் நீதிமன்றம் வரைக்கும் போயும் தேர்தல் ஆணையம் அவருக்கு தொப்பி சின்னத்தை ஒதுக்கல. நமது கொங்கு முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு தான் இப்ப தொப்பி சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. தொப்பி சின்னம் இல்லைனாலும் கிரிக்கெட் பேட் அட்லீஸ்ட் விசில் மாதிரியான சின்னம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தினகரன் டீம் எதிர்பார்த்தாங்க. பட் குலுக்கல் முறையில அந்த சின்னங்களும் வேற சுயேட்சை வேட்பாளர்களுக்கு போயிடுச்சு. சோ இப்ப கடைசியா தினகரனுக்கு பிரஷர் குக்கர் சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவரோட சின்னம் பத்தி தெரிஞ்ச நெட்டிசன்கள் பிரஷர் குக்கர் வச்சு தினகரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டைல வெரைட்டி வெரைட்டியா மீம்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மீடியா முன்னாடி தினகரன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காருன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை வச்சு எப்படி வெற்றி அடையிறது அப்படிங்கறது எனக்கு தெரியும். துரோகிகளையும் எதிரிகளையும் பிரஷர் ஏற்றுறதுக்காக தான் இந்த பிரஷர் குக்கர் சின்னம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் மீடியா முன்னாடி சொல்லியிருக்காரு. அமிர்தா ஹேஸ் காட் சர்டன் திங்ஸ், அவளுக்கும் சர்டன் எவிடன்சஸ் இருக்கு. அவங்களே என்ன சொல்றாங்க, ஜேஜே அம்மாவை பார்க்க வந்தப்போ நான் நிறைய தடவை அவங்கள கேட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னு, யாராட்டம் இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜேஜே சொல்லுவாங்களாமா இப்படின்னு சொல்லிட்டு, கன்னடத்தில் உன் மாதிரியே இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம் ஏதோ கேட்கும்போது எல்லாம் கேட்டு கடைசி எங்கே இருக்கான்னு சொல்லும்போது அப்படியே சிரிச்சுட்டு